இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துக்கிறேன். போன பகுதியுடைய ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பரலோகத்திற்கு யார் போக முடியும்? கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்புள்ளாண்டவரே, பரலோகத்திற்கு சொந்தக்காரர் நேர். நீர் அதற்கான வழிகளை பரிசுத்த வேதாமத்தில் அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும் அதில் சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படி தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரப்பா. அடிமையை மூடி மறைத்து நீர் பேசும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, போன பகுதியில் நம்ம பார்த்தோம், அந்த பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 15:1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் ஆண்டவருடைய பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும்? முதலாவது போன பகுதியில் பார்த்தோம், மனம் திரும்புகிறவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். அந்த சூழ்நிலை கூட அவர் வாரினால் அடிக்கப்பட்டு தலையில் முள்முடிய சுமத்தி காரி துப்பி உடம்பெல்லாம் ரத்த வழியுத 40 குறைய 39 முறை அவர் அடிக்கப்பட்டிருந்தார். தேவஜனமே, கைகள்லையும் கால்கள்லையும் ஆணிகள்னால அந்த மரத்தில் கடாவப்பட்டிருந்துச்சு. எவ்வளவு சரீரத்தில் வேதனை இருக்கும்! இன்றைக்கி நம்ம காலில் ஒரு புண்ணு வந்தால் தாங்க முடியறதில்ல, ஆனால் அவருடைய கால்கள் ஆணிகள்னால அடிக்கப்பட்டிருந்துச்சு. எவ்வளவு வேதனை! ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட பக்கத்தில் ஒரு கல்லன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் பாவங்களை அறிக்கை செய்கிறான், இயேசுவை விசுவாசிக்கிறான், மனம் திரும்புகிறான். இயேசு அந்த சூழ்நிலையிலையும் அந்த மனிதனை, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். தேவஜனமே, மனம் திரும்புகிற ஆத்துமாக்களுக்கு, தேவனை விசுவாசிக்கிற ஆத்துமாக்களுக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறது அதிகம் நிச்சயம். இதனுடைய இரண்டாவது பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஜலத்தினாலும் ஆவியினாலையும் பிறக்கணும். இதுதான் வேதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. யோவான் 3:5 வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, ஜலத்தினாலையும் பிறக்கணுமா ஆவியினாலையும் பிறக்கணுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தெரியுமா செய்கிறாங்க, இயேசு சொன்ன கட்டளையை பின்பற்றதை விட்டுட்டு கல்லனுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிறாரு. அது என்னங்க அப்படின்னா, கல்லன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஞானஸ்நானம் எடுத்தானா? ஒருவேளை கல்லனை போல சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தா சாகும்போது எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கி தேவன் நம்ம ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அது தேவனுடைய கட்டளை. இயேசுவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். மத்தேயும் 3:11 நம்ம வாசிக்கலாம். யோவான் ஸ்நானகன் இந்த ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்நானத்தை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் எடுக்கக்கூடிய ஞானஸ்நானத்தையும் அவர் அறிவுறுத்தினார். வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். தேவஜனமே, பரிசுத்த வேதாகமோ ரெண்டு ஞானஸ்நானத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தது. முதலாவது, ஜலத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும். எப்போ எடுக்கணும்? இயேசு தமது 30 வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார். பரிசுத்த வேதாகமத்தில் எந்த வயசில் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படலை. ஆனால் இயேசு 12 அதிகாரம் உடையவராய் போதித்தார். அப்படி போதித்தாலும் நன்மை தீமை ஒரு மனிதனுக்கு அறிந்திருக்கிற வேண்டிய வயசில், ஒரு மனிதனுக்கு எது பாவம், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இயேசுவை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன்னு சொல்லி மனம் பகுத்தறியக்கூடிய ஏற்கக்கூடிய வயதில் எந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அந்த வயதில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம். இது வேதம் சொல்கிறது. அடுத்ததாக, பரிசுத்த ஆவியினாலேயும் அக்கினியினாலும் இயேசு நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். சீசர்கள் மேல்விட்டறையில் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 2 நீங்கள் வாசிக்க முடியும். பெந்தகோஸ்தே அப்படிங்கிற நாளில் சீசர்கள் மேல்வீட்டு அறையில் உபவாசத்தோட காத்திருந்து ஜெபிச்சாங்க. அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார்.
அவர்கள் அக்கினியினாலையும் பரிசுத்த ஆவியினாலையும் தேவன் அபிஷேகம் பண்ணினார். அந்த சீசர்கள் இயேசுவுக்காக வல்லமையாக பராக்கிரமத்தோடு அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்தார்கள். நிழல் பட்டு சீசர்களுடைய நிழல் பட்டு மரித்தோர்கள் உயிரோடு கூட இழந்தார்கள். தேவஜனமே, ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவதாக, கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலையும் அக்னியினாலையும் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படிங்க பெற்றுக்கிறத? ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுகிறேன். காத்திருந்த ஜெபிங்க, உபவாசம் பண்ணி ஜெபிங்க. தேவன் தமது ஆவியை அழிப்பது அதிக நிச்சயம். இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படி வாழும் பொழுது தான், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக வாழ முடியும். ஆவியினாலையும் ஜலத்தினாலையும் பிறக்கணும். ஆவியில் பழைய மனுஷனை விட்டுட்டு கிறிஸ்துவை போல வாழ்றது, அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நம்மளையும் கூட ஒப்பு கொடுக்கலாமே, கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற தலைப்பில் தேவன் ரெண்டு பகுதிகளை பேசினீங்க. முதலாவது பகுதியில் மனம் திருமணம், சிறு பிள்ளைகளை போல மாறணும். இந்த ரெண்டாவது பகுதியில் ஆவியிலையும் ஜலத்திலையும் பிறக்கும்போது மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதை கர்த்தர் எங்களோட பேசுனீங்கப்பா. இந்த செய்தி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. ஒருத்தராகிலும் உம்முடைய வருகையில் கைவிடப்படக்கூடாது. உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தருடைய வருகையில் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட ஜெபிப்போம். அவருடைய கிருபை நம் அனைவரையும் மூடட்டும், ஆமென்.